பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளை ஒட்டி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மரியாதை. மெரினாவில் உள்ள நினைவிடம் அருகே மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பேரறிஞர் அண்ணாவின் 55வது நினைவு நாளில் மரியாதை செலுத்த முடியாமல் செய்த விடியா திமுக அரசு. அண்ணா நினைவு நாள் வருவது தெரிந்தும் அக்கறையின்றி புனரமைப்பு பணிகளை கண்டுகொள்ளாததால் மக்கள் கொந்திப்பு. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காத மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. அதிமுக எம்பி சிவி சண்முகம் தலைமையில் புதுச்சேரியில் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நலத்திட்டங்களை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பிலும் அதிமுகவை காப்பியடிக்கும் விடியாதிமுக. தேர்தல் அறிக்கை தயாரிக்க மக்களிடம் அதிமுக கருத்து கேட்கும் நிலையில் அதையே காப்பி பேஸ்ட் செய்தது விடியாதிமுக. மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் விட்டுக் கொடுத்த திமுகவுக்கு பேரறிஞர் அண்ணாவின் பெயரை பயன்படுத்த எந்த அருகதையும் கிடையாது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். புரட்சித் தலைவர் குறித்து அவதூறாக பேசிய ஆண்டிமுத்து ராசா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க தடை விதிக்கும் வகையில் நடவடிக்கை. தேர்தலில் ஆண்டிமுத்து ராசா நிற்க தடை விதிக்கும் வகையில் சட்ட விதிகளை முன்னெடுப்போம் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு உறுதி. வரும் 7ஆம் தேதி நடைபெறும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தோழமை கட்சி தொழிற்சங்கத்தினருடன் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டம். அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் உறுதி. தமிழகத்தில் எந்த தொகுதியிலும் போட்டியிட கார்த்திக் சிதம்பரத்திற்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என சிவகங்கை காங்கிரஸ் கூட்டத்தில் அதிரடி தீர்மானம். சுதர்சன நாச்சியப்பன் மற்றும் கே ஆர் ராமசாமி பங்கேற்ற கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் உச்சத்தில் உட்கட்சி பூசல். தமிழ்நாடு மின்சார வாரியத்தை மேலும் 3 பிரிவுகளாக பிரிப்பதற்கு எதிர்ப்பு. சென்னையில் மின்சாரத்துறை தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். நீதிமன்றம் அறிவுறுத்திய பின்னர் ஆம்னி பேருந்து உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய விடியாதிமுக அரசின் சிஎம்டிஏ அதிகாரிகள் கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்பது போல் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் போராட்டம் நடத்துவார்கள் என்பதற்காக கண் துடைப்பிற்காக பேச்சுவார்த்தை நடத்திய அவலம். விழுப்புரம் மாவட்டம் கோட்டகுப்பம் அருகே நீதிமன்ற உத்தரவின்படி உடனடியாக தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும். விடியாதிமுக அரசுக்கு மீனவர்கள் கோரிக்கை. தூண்டில் வளைவு அமைப்பது தொடர்பான வழக்கில் மக்களுக்கு துணை நிற்க வேண்டிய அரசு நீதிமன்றத்தில் மீனவர்களுக்கு எதிராக வாதிடுவது ஏற்கத்தக்கதல்ல. விடியாதிமுக அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என மீனவர்கள் எச்சரிக்கை. நிர்வாகத்திறனற்ற விடியாதிமுக அரசால் நிதி மேலாண்மையை தொடர்ந்து நீதி மேலாண்மையிலும் தள்ளாடும் தமிழ்நாடு. விசாரணை அதிகாரி இல்லாததால் ரியல் எஸ்டேட் வழக்குகள் முடக்கம். திருவாரூரில் காய்ந்து கருகி வரும் சம்பா பயிர்களை காப்பாற்ற கூலிக்கு ஆள் வைத்து நெற்பயிர்களுக்கு குடத்தில் தண்ணீர் இறைக்கும் அவலம். திறமையற்ற பொம்மை அரசு மேட்டூர் அணையை திறக்காததால் பயிர்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் குமுறல். கோவை பொள்ளாச்சியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட தலைமை காவலர் கைது. வேலியே பயிரை மேய்ந்த கதையாக விடியா அரசின் காவலரே செயின் பறிப்பில் ஈடுபட்டதால் மக்கள் அதிர்ச்சி. திருச்சியில் பட்டப்பகலில் வீட்டுக்குள் புகுந்து ஓட்டுநரை வெட்டி கொலை செய்த மர்ம கும்பல்.
நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் அச்சம். சாத்தான்குளம் அருகே புழு மற்றும் தூசி கிடந்த பீரை குடித்த மதுப்பிரியர் மருத்துவமனையில் அனுமதி. விடியா திமுக ஆட்சியில் மதுபானத்திலும் கலப்படமா என மதுப்பிரியர்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஓமலூரில் மூதாட்டி அணிந்திருந்த 5 சவரன் செயினை பறித்து சென்ற இளைஞரை துரத்தி பிடித்த பொதுமக்கள். விடியா ஆட்சியின் அவலத்தால் பட்டப்பகலிலேயே நடந்த செயின் பறிப்பு சம்பவத்தால் பெண்கள் அதிர்ச்சி. பஞ்சாப் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திடீர் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக ராஜினாமா செய்வதாக விளக்கம்.